ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஓவன் இல்லாமல் ஸ்பைசி பிஸ்கெட்ஸ் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு பல் பூண்டு, ரெண்டு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக மல்லி இலை, இவ்வளோத்தையும் சேர்த்து கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் 3 ஸ்பூன் பட்டர் மில்க் எடுத்துக்கோங்க, மோர் எடுத்துக்கோங்க. இப்போ இதோட 3 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட 2.5 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கலந்துக்கணும். இந்த பிஸ்கெட் உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து, உப்பு காரம் இனிப்பு எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும். 1 கப் அளவு மைதா எடுத்துக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சிருந்தோலே அந்த கலவையை சேர்த்துக்கலாம். அதோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கணும். அதுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம மில்க் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காரம் பத்தலை, அதனால் நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் அதனால தான் முதல்லையே உங்ககிட்ட சொன்னேன், நான் முதல்ல வந்து 1 காஞ்ச மிளகாய் தான் சேர்த்தேன். நீங்கள் வந்து 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் முதல்ல நான் அப்படி உங்களுக்கு சொன்னேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு கெட்டியாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாவை எடுத்துக்கிட்டு நீங்கள் கட் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சப்பாத்தி மாவுக்கு உருட்டி எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி எந்த மாதிரினாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருட்டியும் எடுத்துக்கலாம், இல்லைனா நான் முதல்ல காட்டின மாதிரி கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாகவே இது பண்ணுங்கள், ரொம்ப கெட்டியாக வேண்டாம். நமக்கு ஓவனில் பண்ணாததுனால வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் வடிவில் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு பேனில், அதாவது ஒரு குக்கரோ பழைய குக்கரோ இல்லைனா ஏதாவது பழைய வடை சட்டியோ எது இருக்கோ உங்ககிட்ட, அதை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க.
லோ ஃப்ளேமில் போட்டு ஒரு 3 to 5 minutes சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அதில் அடியில் ஒரு பாத்திரம் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த மாதிரி ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த குக்கீஸ் இதை வச்சுருங்க. வச்சுட்டு காற்று போகாதபடி இருக்கிற ஒரு மூடியால் இதை மூடி போட்டு வச்சுக்கோங்க. 45 to 50 minutes வெரி லோ ஃப்ளேம், எவ்வளோ உங்களால் லோ பண்ண முடியுமோ அந்த லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களோட பிஸ்கெட்ஸ் ரெடி ஆகிடும். டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இனிப்பு உப்பு காரம் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.